பரிவாதினி என்னும் வீணை யாரின் காலத்தில் இருந்தது? பரிவாதினி என்னும் வீணை யாரின் காலத்தில் இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா, ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். பல்லவர்களில் ஓகேங்களா, ரொம்ப ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபர் பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திர பல்லவர். இவர் காலத்தில் தான் குடைவரை கோயில்கள் உருவாக்கப்பட்டன, இசைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தது. இவர் பல்லவ பேரரசை சார்ந்தவர். பல்லவரின் தலைநகரம் காஞ்சிபுரம். அப்படிப்பட்ட இந்த அரசர் ஒரு முக்கியமான ஒரு வீணையை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இது முதல் கேள்வி. பரிவாதினி என்னும் வீணையை யார் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எது? அதாவது இப்போ முரசு அப்படின்னா போருக்கு பயன்படுத்தக்கூடிய முரசு, திருமணத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முரசு, கொடை அளிக்கக்கூடிய ஒரு முரசு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முரசுகள் இருக்குது தமிழ் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்தது அப்படின்னு சொல்லும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஓகேங்களா. ஏன்னா தமிழ் மக்களை பற்றி கூறும் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம் தான். ஏன்னா குடிமக்கள் ஒருத்தர் தான் அதோடய பாட்டுடைய தலைவராக மாறுறாரு. அப்போ தமிழரை பற்றி சொல்லக்கூடிய முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம் தான். அப்போ இதுக்கு தான் அதுக்கும் ஆன்சராக வரும். ஓகேங்களா. அதனால தான் சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், தமிழரின் முதல் காப்பியம், இந்த மாதிரி நிறையா பேர் இருக்குது. ஓகேங்களா. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களில் ஒன்று. ஓகேங்களா. இளங்கோவடிகள் தான் அதோட ஆசிரியர். இளங்கோவடிகள் 200 அவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவனின் தம்பி. ஓகேங்களா. பானை செய்யும் சக்கரம் டேஸ் எனப்படும். பானை, இந்த பானை செய்யும் முறைக்கு வனைதல் என்று பெயர். ஓகேங்களா. பானை செய்யும் முறைக்கு வனைதல். அப்போ பானை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா மரபொழியில் வனை. பானை அப்படின்னா வனை. இப்போ சுவர்னா எழுப்பு. அந்த மாதிரி ஒரு சில ஒளி வேறுபாடை வச்சு க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அப்போ இந்த பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு என அழைக்கப்படும் அப்படின்னா திருவை. பானை செய்யும் சக்கரம் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா திருவை. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்னா 6. பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 6. நிதி ஆயோக் நிறுவப்பட்ட ஆண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திட்டக்குழு March 15, 1950 அது ஜவஹர்லால் நேரு அவரால் உருவாக்கப்பட்டது. அது பின்னால் நிதி ஆயோக்குன்னு மாற்றப்பட்ட ஆண்டு January 1, 2015. ரொம்ப முக்கியம். அப்போ நிதி ஆயோக் நிறுவப்பட்ட ஆண்டு January 1, 2015. இந்த கேள்விகள்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கு வரலாம். நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? பிரதமர் தான். திட்டக்குழுவின் தலைவர் யார்? பிரதமர் தான். அந்த திட்டக்குழு தான் பின்னால் எதாவாக மாறுச்சு, நிதி ஆயோக்கா January 1, 2015. அப்போ திட்டக்குழுக்கு தலைவர் பிரதமர்னா நிதி ஆயோக்கும் தலைவர் யார்? பிரதமர் தான். ரொம்ப முக்கியமான கேள்வி இது எல்லாமே.